வணக்கம். சற்று முன்னிலிட முக்கிய தகவல். தமிழகம் முழுதும் முழு ஊடுங்க தற்போது புதிய அறிவிப்பு வெளியாகுது. அதன்படி தமிழக அரசு என்ன முக்கியமான அறிவிப்பு விடுக்கப்பட்டாங்க எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்த்தலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் தற்போது முழு ஊடுங்க பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கொன்று தேவையினா நம்மளோட சேனல் அக்கீழ் இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ நான் டெலிட் பண்ணுற வீடியோ உங்களுக்காக சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கே பாருங்க. இப்போ வாங்க வீடியோ கிளப் போகலாம். தமிழகம் முழுதும் முழு ஊடுங்கு, அரசு அதிரடி அறிவிப்பு. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரிக்க தொடங்கிறது. அதனால் அரசு பல்வேறு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை இரண்டு ஊடுங்கு மற்றும் வார இறுதி நாட்களான ஞாயிற்றுக்கிழமை முழு ஊடுங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 3 நாட்கள் வழிபாட்டு தலங்களுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. இந்நிலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ஜனவரி மாதம் 23ஆம் தேதியான முழு ஊடுங்கு அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊடுங்கு அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தற்போது ஜனவரி மாதம் 23ஆம் தேதி ஆகிய வரும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊடுங்கு அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஏற்கனவே விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளும் அமல்படுத்தப்படும் என தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். அதன்படி தமிழகத்தில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 28,000 நெருங்கும் பட்சத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊடுங்கு மற்றும் வார இறுதி நாட்கள் முழு ஊடுங்கு மட்டுமே இல்லாமல் 20 ஊடுங்கு அமல்படுத்தப்படும் என கூறப்பட்ட நிலையில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்படும் என தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். அதே போன்று வரும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகு மாநிலம் விட்டு மாநிலம் செல்லும் பேருந்துகள் கட்டாயமாக தடை செய்யப்படும் என ஆலோசனை கூட்டங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. தமிழகம் மட்டுமே இல்லாமல் பிற மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவதால் மாநிலம் விட்டு மாநிலம் செல்லும் போது தமிழகத்திற்கு கொரோனா பாதிப்பு அதிகமாக ஏற்படும் பட்சத்தில் மீண்டும் தமிழகத்தில் மாநிலம் விட்டு மாநிலம் செல்லும் பேருந்துகள் கட்டாயமாக நிறுத்தப்படும் என ஆலோசனை கூட்டங்கள் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. இன்னும் ஓரிரு நாட்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடுவார் என தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். அதே போன்று வரும் ஜனவரி மாதம் 23ஆம் தேதி முழு ஊடுங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து கடைகளும் மூடப்படும் கட்டாயம். அத்தியாவசிய கடைகள் தவிர்த்து மற்ற அனைத்தும் மூடப்படும் என தற்போது புதிய தகவல் வெளியாகியுள்ளது. நன்றி, வணக்கம்.